சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. மகாபலிபுரம் ரிசார்ட்ல வச்சு ரோஜா பயங்கர அராஜகம் பண்ணா, அப்பவே அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காத நீங்க இப்பதுக்கு சார் கொடுத்திருக்கீங்க? ரோஜாவை அரெஸ்ட் பண்ணணும். அதான் கேக்குறேன், அவ உங்களை படு மோசமா அசிங்கப்படுத்தினப்பவே அவளை கண்டுக்காம விட்ட நீங்க இப்பயே அரெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அவளை அரெஸ்ட் பண்ணாதான் என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக சார் பொண்ணு பார்த்தாச்சா சார்? யார் சார் பொண்ணு? என்ன பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ரோஜாவோட அக்கா சூர்யா தான். சூர்யாவா? ஆனா இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு, அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்களே சார். சொன்னேன். ஆனா அவங்க அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் ரோஜா. அவ பண்ற அட்டூழியத்துக்கு பயந்துகிட்டு தான் வேண்டான்னு சொல்றாரு, தவிர என்ன பிடிக்காததுனால வேண்டான்னு சொல்லல. வேண்டான்னு சொன்னப்ப கூட என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாப்பிளை அடையணும் தான் நான் விரும்புறேன், ஆனா ரோஜா உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டா, அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாரு. சோ பிரச்சனை ரோஜாவோட அப்பா இல்ல, ரோஜா தான். நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலையை பண்றான் ரோஜா. நானும் சரின்னு ஒதுங்கி போயிட்டா அப்புறம் நான் என்ன ஆகலை? சதித்திட்டம் போடுறதுக்கு அந்த ரோஜா மட்டும் தான் தெரியுமா? ராஜாவுக்கும் தெரியும். நான் ஆசைப்பட்ட சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படியாவது சூர்யாவை கல்யாணம் கட்ட விட மாட்டேன் சார். அப்படியே ரோஜா பேசுறத கேக்குற மாதிரி இருக்கு சார். என்னது கமகி என்ன ரோஜாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா முடியும். கமிஷனர் வரைக்கும் பார்த்து பேசியிருக்கேன். எல்லா இடத்துலயும் போலீஸ் பரபரப்பா ரோஜாவை தேடுதுன்னா அதுக்கு காரணம் அவளை பிடிச்சே ஆகணும்னு கமிஷனர் போட்ட உத்தரவு தான். இப்படி எல்லாம் பண்ணா ரோஜா இன்னும் ஜாஸ்தியா வெறியாக மாட்டாள சார்? வெறியாகி என்ன பண்ண முடியும்? வேணா கடுப்பாகி ஜெயில் கம்பியை கடிக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் சார்? வெளியே வந்து ஏதாவது பண்ண மாட்டாள சார்? அதை அப்ப பாத்துக்கலாம். முதல்ல சூர்யாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுதான் என் முதல் டார்கெட். மத்ததுல அப்புறம் தான். அவ்வளோ ரிஸ்க்ல எதுக்கு சார் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்? அது ஏன் இஷ்டம், அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சூர்யாவை கல்யாணம் பண்ணாம நான் ஓயவே மாட்டேன், அது மட்டும் நிச்சயம். ஏன் சார் அந்த சூர்யாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கா சார்? உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு நினைக்குதா? அது 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 பிடிக்காமையா கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு? அது அது ஒரு மாதிரி பிடிக்கும். ஒரு மாதிரி பிடிக்குங்கிறது வேற, பிடிக்குன்னு சொல்றது வேற இல்லை சார். ஒரு மாதிரி பிடிக்குங்கிறது அந்த மாப்பிள்ளைய தான் கட்டணும்னு வீட்டில் சொல்றாங்க, வேற வழி இல்லை, என்ன பண்றது அந்த மாதிரி. இன்னொரு மாதிரி பிடிக்குங்கிறது
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்னா இந்த மாப்பிள்ளை தான் கட்டுவேன் அந்த மாதிரி சார். அது அதெல்லாம் எனக்கு தெரியாது பாரத். சூர்யா அவங்க அப்பா சொன்ன சொல்ல மீற மாட்டாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது சரியில்லைல்ல சார், அப்பா சொல்ல மீற முடியாதுங்கிறதுனால ஒரு வேலை கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்துச்சுன்னா? ராஜா என்ன இது சட்டை விடு ராஜா. சாரி பரத், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரத் கோமா. என்ன பரத்? ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன? ஏண்டா உங்க கூட சேர்ந்து வந்தோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என் சட்டையை பிடிச்ச மாதிரி நான் உங்க சட்டையை பிடிச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சேன். ரம்யா, ரம்யா, ரேவ் தானே உன் பேரு? அண்ணே, 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 என்னமா? அந்த அனுஷ புடிச்ச ராமன் வந்திருக்காரு. ராமனா? என்ன சகல, எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ சகல, என்ன அப்படியே ஸ்டென் ஆகி நிக்கிறீங்க? ஒரு நிமிஷம், எங்க இல்லைங்க, கதவு திறந்திருக்குன்னு உள்ள வந்துடாதீங்க. ரம்யா, ரம்யா, என்னங்க ராமே வந்திருக்காரு? ராமனா? அக்கா, ஓ அக்கா வீட்டுக்காரர் வந்திருக்காரு. உள்ள போயிட்டீங்களா? சேச்சா, நான் அப்பலாம் செய்வேனா? வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன், வா. ரம்யா, எங்க வந்தீங்க? என்ன ரம்யா, வந்தவங்கள வாங்கன வீட்டுக்குள்ள கூப்பிடாம எங்க வந்தீங்கன்னு கேக்குறீங்க? ரோட்ல போறவங்க வரவங்களா வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ரோட்ல போற வரவனா? ரம்யா, நான் உன் அத்தா, உன் அக்கா புருஷன். எங்க அக்காவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு அந்த அத்தா உறவு? கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட கவலைப்படாம எவ்வளவு ஊர்த்தி கூட கும்மால போட்டுட்டு இருக்க மனுஷனுக்கு என் வீட்டுல என்ன வேலை? என்ன ரம்யா, உங்க அக்கா தான் புரிஞ்சுக்காம ஆத்திரப்படுறா, நீயுமா? ஓ, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன ஐக்கியத்தனம் வேணாலும் பண்ணுவீங்க, நாங்க அந்த ஐக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கணும் பொறுத்துக்கணும் இல்ல? கோபப்படாத ரம்யா, ஒரு பிரச்சனைய கோபத்தோடு டீல் பண்ணோம்னா எந்த தீர்வும் வராது, அமைதியா உட்காந்து பேசினாதான் தீர்வு வரும். அதான் எல்லார் கூடயும் உட்காந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு வந்திருக்கேன். உங்க கூட பேசுறதுக்கு நாங்க தயாரில்ல, நீங்க கிளம்புங்க. அத நீ சொல்லக்கூடாதுமா, உங்க அக்காவும் அம்மாவும் தான் சொல்லணும். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், அவங்க இருக்கிற அட்ரஸ் மட்டும் கொடு. தெரியாது. என்னது? அவங்க இருக்கிற அட்ரஸ் எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க. என்ன விளையாடுறியா நீ? உங்க அம்மா இருக்கிற அட்ரஸ் உனக்கு தெரியாதா? என்ன மனோகர், என்ன இது? எனக்கு தெரியாதுங்க, நீங்க ரம்யாட்ட பேசிக்கங்க. ஏங்க, நான் உங்களை பஞ்சாயத்துலாம் பண்ண சொல்லலைங்க, அட்ரஸ் கேட்க தான் வந்தேன். அட்ரஸ் தெரிஞ்சுன்னா நான் ஏன் இங்கே வரேன் இந்நேரம்? நான் நேராக அங்கேயே போயிருப்பேனே. நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. கரெக்ட், நீயே ஒரு வேஸ்ட், உங்ககிட்ட பேசுறது அதை விட வேஸ்ட். இங்க பாருங்க, ஏ வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு என் புருஷன் அவமரியாதையா பேசுனீங்கன்னு வைங்க, நடக்கறதே வேற. ஏமா, உன் புருஷன்லாம் வேஸ்ட் இல்லமா, நான் தான் வேஸ்ட். நீ அட்ரஸ் கூட, நான் போய்க்கிறேன். அதான் தெரியாதுன்னு சொன்னல. ஏய், என்னன்னு லூசு பையன் நினைச்சியா? அம்மா வீட்டு அட்ரஸ் தெரியாதுங்கிற? போற வ
வழிதான் தெரியும், அட்ரஸ் எல்லாம் தெரியாது. வேண்டாம், அட்ரஸ் தான் தர வேண்டாம், வீடு எங்கன்னு காட்டு, அது போதும். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நீ எல்லாம் வர வேண்டாமா, சகலையை அனுப்பிச்சு விடு, அவர் வந்து காமிக்கட்டும். யாரும் காட்ட மாட்டாங்க. சரி வேண்டாம், வழிய சொல்லு, நானே போய்க்கிறேன். முடியாதுங்க, முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. ரம்யா, என்ன ரம்யாது, எதை கேட்டாலும் முடியாது முடியாதுங்கிற? என்ன விவரத்தை சொன்னா வீட்டாளுங்க சண்டைக்கு வருவாங்க, பயப்படுறியா? ஒன்னு பண்ணலாம், அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டு அட்ரஸ் கொடு, இது ஓகே தானே? ஏ ரேவதி, அது போன் பண்ண தான் போகுது. ஆமா, எங்க உங்க அம்மா? வெங்கல பாத்திர கடையில யானை புகுந்த மாதிரி ஒரே சவுண்டா இருக்கும், சத்தத்தையே காணோம். அம்மா அப்பாவும் சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. அது சரி, உனக்கு ரம்யாவோட அம்மா வீடு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுனாலும் அன்னிக்கிட்ட பேசிக்கோங்க. சொல்லு ரம்யா. ராமன் வந்திருக்காமா? ராமனா? ஆமாமா. அங்க எதுக்கடி வந்தா? நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியாதா? அத வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். அப்பா, இங்க வரப்போறானா? ஆமா, வீடு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நேரா அங்கேயே வந்திருப்பானா? என்ன விஷயமா வந்தானா? ஏதாவது சொன்னானா? சமாதானம் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு வந்திருக்கானா? பிரச்சனையே அவன்தான். அப்புறம் எங்க இருந்து தீர்வு காண்றது? அட்ரஸ் கேக்குறாமா, இல்லனா வழிய சொல்ல சொல்றான். என்ன செய்ய? சொல்லாதடி, இங்க வந்து தேவையில்லாம ஏதாவது தொந்தரவு பண்ணுவான். வேண்டாம். குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுமா? எது வேணாலும் சொல்லிக்க, ஆனா அவன் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ரம்யா, அட்ரஸ் குடுத்துறாங்களா? அட்ரஸ் இல்லைங்க. இல்லையா? என்ன ரம்யா, இப்ப சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்க. இப்ப சொல்ல முடியாதுனா வேற எப்ப வந்தா சொல்லுவ? எனக்கு வேலை இருக்கு, உங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நீங்க கிளம்புங்க, நாளைக்கு வேணும்னா வந்து பாருங்க. அட்ரஸ் எதுலயாவது எழுதி வச்சிருக்கேன் நானு, பாத்துட்டு சொல்றேன். ரம்யா ரம்யா ரம்யா, அத இப்பவே பாத்து சொல்ல. இப்ப முடியாது, எனக்கு வேலை இருக்கு. சரி, நாளைக்கே சொல்லு. அது வரைக்கும் நான் இங்க தங்கிக்கலாமா? ஏங்க, ஊர்ல என்ன லாஜ் இல்லையா, இல்ல உங்ககிட்ட பணம் இல்லையா? ஏதாவது லாஜ்ல ரூம் போட்டு தங்கிங்க, போங்க. அனுஷியா புருஷனுக்கு சொந்தக்காரங்க வீட்டுல இவ்வளவுதான் மரியாதை. அனுஷியாவே இருந்திருந்தா இன்னும் அமோகமா மரியாதை கிடைச்சிருக்கும். என் அக்காவை துரத்தி விட்டுட்டு ஏன் வீட்டுல வந்து தங்கறதுக்கு இடம் கேக்குற? மானம் கேட்ட மனுஷன். ரம்யா 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 ரம்யா, ஓகே. ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டு நான் போயிட மாட்டேன், நான் நாளைக்கு வருவேன். உங்களுக்கு துணையா நானும் நாலு பாத்திரத்தை விளக்கி போடலாமேன்னுதான். எங்களுக்கு கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்திரம் விளக்குறதுக்காக மட்டும் வந்து உட்கார்ல, என் நிலைமையையும் உங்களுக்கு விளக்கிடணும்னு தான் வந்து உட்கார்ந்தேன். அடியாத்தி, விளக்குறலாம்ல, இங்க விளக்கு பாப்போம். சவி, இங்க வாயேன். அவ கல்யாண பொண்ணு, அவளை எதுக்காக பாத்திரம் விளக்க உட்கார சொல்ற? அவளை பாத்திரம் விளக்குறதுக்காக உட்கார சொல்லல, என்னோட தன்னிலை விளக்கத்தை உங்களோட சேர்ந்து அவளும் கேட்டுட்டுமேங்கிறதுக்காக தான். உட்காருமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வரல. கோபியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேனோ அதையே தான் இன்னைக்கும் சொல்றேன். கோபியும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா உங்க அண்ணன் அண்ணன் பேச்சை விடுங்க,
சம்பந்தப்பட்டவன் நான். ஏன் பேச்ச நம்புங்க? எப்படி நம்புறது? நீயும் உன்னு சேர்ந்து நாடகம்லாம் நடத்துறீங்க? நான் போட்ட நாடகம் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் கிடைச்சிட்டாருன்னு நான் கோபிக்கு போன் போட்டு சொன்னேனே, அது போய் என் புருஷன் எங்க இருக்காரு, இருக்காரா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக நான் அப்படி ஒரு பொய்யை சொல்லணும்? எனக்கு என்ன தேவை? அப்படி ஒரு பொய்யை சொன்னாதான் கோபி சூர்யாவை கட்டிக்க சம்மதிப்பாருங்கிறதுக்காக தான் அந்த பொய்யை சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே கோபியும் சம்மதிச்சாரு. அப்படி ஒரு பொய்யை சொன்னவ எதுக்காக கோபியை பாண்டிச்சேரிக்கு வர சொன்ன? அவன் பாண்டிச்சேரிக்கு வர போய் தானே பிரச்சனையாச்சு. உங்க அண்ணன் லூஸ் பையன் சத்தியம் வாங்கிட்டேன்னு தானே ஆடுறான். கோபிய வர சொன்னது நான் இல்ல, சுலோச்சனா அக்கா. அந்த போன் அவங்க பண்ணும்போது அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு பிரஷர் ஏறி நான் மயக்கத்துல இருந்தேன். அக்கா போன் பண்ணது எனக்கு தெரியாது. நான் சுய நினைவோட இருந்திருந்தா போன் பண்ண விட்டுருக்கவே மாட்டேன். கோபி பாண்டிச்சேரிக்கு வந்துதான் சிக்கல் உருவாயிடுச்சு. எங்க அண்ணன் சூழ்நிலையை பயன்படுத்தி கோபி கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அப்படி கூட சொல்லக்கூடாது. சத்தியம் வாங்கிட்டதா எங்க அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கோபி தானா முன்வந்து அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணல. கோபி தானா முன் வந்து அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணல. தன்னோட நண்பன் ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது மறுத்து பேசுறது சரியா இருக்காதுங்கிறதுனால பேசாமே இருந்தார். அதுதான் உண்மை. அந்த உண்மை எனக்கு தெரியும். எங்க அண்ணன் என் மேல உள்ள அதீத பாசத்துல தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணுங்கிற நினைப்புல அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இங்க வந்து நாலு பேர் இருக்கிற சூழ்நிலையில எங்க அண்ணா அநாகரிகமா கத்துனது, சவால் விட்டது, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அது தப்புதான், நியாயப்படுத்த முடியாத தப்பு. கோபிய காணும்னு நீங்க எல்லாரும் வருத்தத்துல இருக்கும்போது எங்க அண்ணா அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. எங்க அண்ணன் பண்ண அந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மத்தபடி நீங்க என்ன சந்தேகப்பட தேவையே இல்லை. கோபிய பத்தி உங்க எல்லார் மனசுலயும் என்ன இருக்கோ அதுதான் என் மனசுலயும் இருக்கு. கோபி நல்லபடியா திரும்பி வரணும். கோபியும் சூர்யாவும் நல்லபடியா ஒன்னு சேரணும், அவ்வளவுதான். பாத்திரத்தையும் விளக்கிட்டேன், என் நிலைமையையும் விளக்கிட்டேன். பாத்திரத்திலையும் அழுக்கு இருந்துச்சு, என் மனசுலயும் அழுக்கு இருந்துச்சு. நீங்க விளக்குனதுல ரெண்டுமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சந்தோஷம் சவிதா. போயிட்டு வரேன். எங்க போறீங்க? ஊருக்கு போல. இங்கதான் உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும், குறைஞ்சபட்சம் கோபி நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன். எங்க தங்குவீங்க? லாட்ஜில். விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தானே? வரேன். ம், வரேம்மா.